நம்ம எல்லாருமே பணம் ஏர்ன் பண்றோம், ஆனா சேவ் பண்ண முடியல பேர் யோசிப்போம். இது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எதனால நம்மளால சேமிக்க முடியல அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? சோ அந்த மாதிரி யோசிச்சாலே கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இப்போ பட்ஜெட், பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ நம்மள சில பேர் பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க, சில பேர் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதும் இல்லை. இப்ப நம்ம கிட்ட காசு வருது அப்படின்னு நம்ம செலவு தான் பண்றோம் தவிர பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மள நிறைய பேர் பண்றது இல்லை. நமக்கு எவ்வளவு பணம் வருது, அது எவ்வளவு வெளியே போகுது, அதை கரெக்டா நம்ம பட்ஜெட் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம செலவு பண்றோம், அனாவசியமா செலவு பண்றோமா, தேவை இருக்கிறதுக்கு செலவு பண்றோமா, தேவை இல்லாததுக்கு செலவு பண்றோமா அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பட்ஜெட்ல தான் ஒரு பார்ட் சேவிங்ஸா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம செய்வோம். ஸோ பட்ஜெட் போட நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பா பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ நிறைய பேர் கடன் வாங்கி இருக்கீங்கன்னா அந்த கடனை வாங்குறப்போ என்ன ஆகும், நம்ம இந்த கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு தான் நம்ம சம்பாதிச்ச காசெல்லாம் செலவு பண்றோமே தவிர கொஞ்சம் சேவ் பண்ணணும் இல்லை அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ கடன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளோ சீக்கிரமா அந்த கடனை அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அந்த கடனை அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரும். ஸோ கடன் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் வாங்க வேணாம். நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு, ஆனா நம்ம வாழ்க்கையில 500 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சா இது ரொம்ப தப்பு. நம்ம கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் நமக்கு. நம்ம வெளியே போயிட்டு ஆடம்பரமா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்றது இல்லை. ஸோ இதனாலதான் கடன் அப்படிங்கிறது நம்ம வாங்க. ஸோ பேசிக்கா நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்குள்ள உங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கணும். போதுமான அளவு உங்களுக்கு காசு வந்து நீங்க சம்பாதிக்கல, உங்க சேலரியும் வந்து எனக்கு கம்மியா தான் இருக்கு, பிஸ்னஸ்ல எனக்கு அவ்வளவோ ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கும் போது நம்ம அப்ப என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம் தர மாதிரி வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் ஜாப் போடலாம், ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், எஸ்ஐபி அந்த மாதிரி ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒர்க் நமக்கு கை கொடுக்கலன்னா கூட இன்னொரு ஒர்க் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கும். சேமிக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம், ஆனா இதுக்குதான் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் சில பேர் வைக்கிறது இல்லை. கோல் ஒரு கோல் வச்சா மட்டும்தான் அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்க சேமிச்சது இல்லைன்னா கண்டிப்பா சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம என்ன பண்றோம், சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். ஆனா எமர்ஜென்சியா ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம சேமிச்சு வச்சிருக்கிற காசு எடுத்து செலவு பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த இடத்துல சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்காது. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒருவேளை இது வரைக்கும் நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இன்னும் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சேமிப்பு அண்ட் எமர்ஜென்சி இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சேமிப்புனா என்ன, முதலீடு, ஒரு காசு அதிகரிக்கிறதுக்காக நம்ம பண்றது. எமர்ஜென்சி ஃபண்ட்னா அவசர காலகட்டத்துல நமக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ நிறைய பேர் நம்ம போன்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல நிறைய எடுத்திருப்போம். ஸோ எடுத்திருக்கோம், ஓகே. இப்போ அதுக்காக ஒரு மாசம் 300 ரூபாய் 400 ரூபாய் நீங்க கட்டுறீங்க, கட்டுறது ஓகே. இப்போ நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்கணும். சரி, நம்ம ஒரு 400 ரூபாய் கட்டி பாக்குறோம், அது ஒரு 2-3 டைம் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த 400 ரூபாய் வந்து நமக்கு வேஸ்ட் தான் ஆகுது. பணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம முன்னாடியே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இது நமக்கு தேவையா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை நீங்க சேவிங்ஸ் இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். கையில காசு வருது, சரி இப்போ ஒரு ஷாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ நீங்க ஷாப் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல, பண்ணலாம். நமக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் ஷூ இந்த மாதிரிலாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மந்த் வந்து நம்ம ஒரு ஷூ வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம மந்த்லி கொஞ்சம் செலவு பண்ணோம்னா கண்டிப்பா சேமிப்பு, ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வரும். ஸோ உங்களுக்கு நீங்க பே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும். நீங்க காசு சேமிக்க சேமிக்கத்தான் அதை முதலீடுல போட முடியும். ஸோ அதை முதலீட்டுல போட்டா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் அதிகமான அமௌண்ட்டா கிடைக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாவே ஆயிடுச்சு. ஒரு பொருள் வாங்கணும்னாலே அதோட ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்.
ஸோ நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம கிட்ட காசு இல்லை. எதனாலனா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சது இல்லை. ஸோ இப்போ நம்ம யோசிச்சா மட்டும்தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்கள் இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சேமிப்பு, இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.